பாஜக சார்பில் கோவை மாநகராட்சி ஆறாவது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜேந்திரனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வருகிறார். நிரலை காட்சிகளை பார்க்கலாம். கோவை மாநகராட்சி ஆறாவது வார்டின் பாஜக வேட்பாளர் ராஜேந்திரனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்யும் காட்சிகளின் நேரலையை பார்த்தோம். விவரங்கள் பின்னர் வரும் செய்திகளில். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் அப்பர் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சமணர்களால் கல்லில் கட்டி கடலில் வீசப்பட்ட அப்பர் சிவனை நினைத்து பாடியதால் கல் தெப்பமாக மாறி கடலுக்கு மேலே மிதந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு அவர் மீண்டு வந்ததை நினைவு கூறும் வகையில் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் அப்பர் தெப்பத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதன்படி நேற்று நடைபெற்ற விழாவில் அம்மன் சன்னதி அருகே உள்ள கொற்றாமரை குளத்தில் யானை அப்பரை வணங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின் தெப்பத்தில் அப்பர் பவனி வந்தார். தொடர்ந்து தெப்பத் திருவிழா மண்டபத்தில் சுவாமி கைலாச பர்வத வாகனத்திலும் அம்பாள் தங்க கிளி வாகனத்திலும் எழுந்தருளி அப்பருக்கு காட்சியளித்தனர். யஸ்மாச்சமே வ்ருத்திகாச்சமே கிரயஸ்தமே பிரபதாச்சமே சிகதாச்சமே வனஸ்பதயச்சமே ஹிரண்யமே யஸ்தமே சீசஞ்சமே மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் வீற்றிருந்த தேரினை செண்டை மேளங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். கடலூரில் மாசி மகத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் பல்வேறு கோவில்களின் உற்சவர்கள் கடலில் வலம் வந்தனர். சோனங்குப்பம் வெங்கடேச பெருமாள் சிங்காரத்தோப்பு வெள்ளிரி அம்மன் உள்ளிட்ட கோவில்களின் உற்சவர்கள் மீன்பிடி துறைமுகம் பகுதியில் எழுந்தருளினர். இதனால் அப்பகுதி முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருந்தது. தொடர்ந்து நிகழ்ந்த வான வேடிக்கையை அங்கு குவிந்திருந்த பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர்.